வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பார்க்கறதுக்கு சைக்கோ மாதிரி தெரிகிற நம்ம மதன் கௌரி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் லேர்னிங் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. யாரை பார்த்துறாடே நீ சைக்கோன்னு சொல்கிற, மதன் கௌரி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் அப்படி இப்படி எப்படி அப்படின்னு நீங்களாம் எல்லாம் கேட்பீங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது கேளுங்க. நம்ம மதன் கௌரி கிராப்பில் பார்த்தீங்களா, அவர் 28 May 1993 பிறந்துக்கிறாருங்க. அப்படி தாங்க நெட்டில் போட்டு வச்சுக்கிறாரு. இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 செகண்ட் தாங்க ஆச்சு, ஏன்னா மீதி டேட்டெல்லாம் அவரெலாம் அப்லோட் பண்ணல. சரி, நம்ம அதை வருங்க, நம்ம கதைக்கு போவோம். இவர் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகினார்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு டேட்டெயில் எடுத்துக்கிட்டாப்புலன்னா அதை பற்றி ஃபுல்லாக ஆராய்ஞ்சு உள்ளே பூந்து நுழைஞ்சு இருக்கிறவங்களும் நொல்லான்னு சொல்கிற மாதிரி நல்லா தெளிவாக்குறவங்களும் கொலை போடுற மாதிரி நல்லா பேச்சு வருங்க. அதனால தாங்க இவர் சேனல் ரொம்பவும் பிரபலமாகிடுச்சு. இவர்கிட்ட பிடிச்சது அந்த வீடியோ போடுற ஸ்டைலு தாங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, இவர் வீடியோ போடும்போது எந்த வேர்ல்டில் எது ரொம்ப ட்ரெண்டிங்கோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ரொம்பவும் ஆர்வமாக கால் பண்ணுறாருங்க. இவருக்கு பொழுதுபோக்கே இது தான் பழகுது. ஒரு டீட்டெயில் எடுத்துக்கிட்டாப்புலன்னா அதோட ஆணி வேர்லேருந்து அக்கு வேர்லேருந்து எல்லா வேரையும் பிடுங்கி எடுத்து அதை பற்றி ஃபுல்லாக சொல்லி நம்மளை இருக்கிறவங்களும் கொலை போட்டுருவாரு. இருந்தாலும் இவரை நம்ம பாராட்டி ஆகணும். அவ்வளோ நியூஸை எப்படி கலெக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. இந்த நியூஸ் செய்திக்கு கிடைக்குதோ இல்லையோ, இவருக்கு அதுக்கு எப்படி போயிடுது, இவர் அதை உடனே வீடியோ எடுத்து போட்டு இவர் ட்ரெண்ட் ஆயிடுறாரு. இதுதாங்க நம்ம மதன் கௌரியோட பேசல. ஏன்டாது இவரை பற்றி பேசிட்டு ஒரு டாப்பிக்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு காரணமே இல்லைங்க. ஏன், இவர் என்னென்னமோ வீடியோவெலாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டுலாம் ஆர்வமாக போடுறாப்புல. இவர் எல்லாத்த பற்றியும் பேசுறதுக்கு இவர் இருக்கிறாப்புல. இவரை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தர் வேணுமில்லையே, அதுக்கு தாங்க நம்ம சேனல். இந்த மாதிரி முக்கியமான ஆள்லாம் தேர்ந்தெடுத்து அவங்கள குறிப்பிட்ட நபரை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி அவங்கள பட்டு இருக்கிறதையும் நொல்லையும் மொல்லையும் சேர்த்து அப்படியே கொலாப்ஸ் பண்ணி அடித்து ஓடுறதுக்காக நம்ம சேனலோட ஸ்பெஷல் கேரக்டர் அதெல்லாம் விட்றா. எதுக்குடா இவனை பார்த்து நீ எடுத்தோடனே நீ சைக்கோன்னு சொன்ன நீ கேட்குறீங்களா? இவர் ஒரு மிகப்பெரிய மேதாவிங்க. எப்படின்னா, வர ட்ரெண்டிங் நியூஸ்லேருந்து உலக நியூஸ்லேருந்து அவர் நம்மளுக்கு தெரியாத நியூஸ்லேருந்து உலகத்திலே ஃபேமஸ் ஆகிற எல்லா 7 அதிசயங்களை பற்றி இல்லாமல் எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கிறப்பல. இவரை பற்றி ஸ்பெஷலாக என்னன்னு நான் சொல்ல போனால், அவர் கலர் பண்ணுற டேட்டாஸ் தாங்க. அவர் கலர் பண்ணுற டேட்டாஸை அவர் புரிஞ்சுக்கிட்டத நம்மளுக்கு புரியிற மாதிரி நம்ம ஸ்டைலில் வந்து வளர்க்குறவர் பார்த்தீங்களா, அதுதாங்க இவரோட ஸ்டைலு. இப்படி சைக்கோத்தனமாக இவர் எல்லா நியூஸையும் கலர் பண்ணுறதால தாங்க நாம் இவரை எடுத்தோன்னே இவர் ஒரு சைக்கோன்னு நான் சொன்னேன். மற்றபோது எதுவும் இல்லைங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவர் சைக்கோன்னு சொல்கிறதுக்கு காரணமாக இவர் இத்தனை நியூஸையும் கலெக்ட் பண்ணி மனப்பாடமாக நம்மளுக்கு ஒப்பிச்சு நம்மளையும் மனசையும் குளிர் வைக்கிறார் பார்த்தீங்களா, அப்படின்னா ஒரு பெரிய தான். அதனால தான் இவர் நான் சைக்கோன்னு சொன்னேன். மற்றபோது எதுவும் இல்லை, நீங்களே பெருசாக கற்பனை பண்ணி ரொம்ப பெருசாக வாழ்த்துக்காதீங்க. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச மதன் கௌரி பற்றி சில டீட்டெயில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சில டீட்டெயில் மட்டும்தான். அதுக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ சட்டையை வச்ச ஆப்பு அடித்தா போவாங்க காப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதையும் போய் முடிஞ்ச பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ ஒரு நல்ல பிரபலத்தை தேடி பிடிச்சி நோண்டி அவனை பற்றி நான் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக ரொம்ப கலக்கி எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ண வரப்போகுது. நம்ம பேசிங்களேன் இல்லைங்க, என்டர்டைன்மெண்ட் தமிழ். ஓகே நண்பர்களே, பாய் பாய்.